நன்னோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற கர்த்தர், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற கர்த்தர், எங்களுக்கு இரக்கம் செய்யாமல் இருப்பீரோ? நன்மை செய்யாமல் இருப்பீரோ? நீ நீதி உள்ள நியாயாதிபதி அல்லவா? இந்த மாதத்தை உம்முடைய கரங்களிலே தருகிறோம் ஆண்டவரே, உம்முடைய கரங்களில தர்றோம் ஆண்டவரே. நீரங்களுக்கு ஆளுகை செய்கிறவர், நீரங்களை ஆச்சரியமாய் நடத்துகிறவர். எங்களோடு நீர் பேசும். நாங்கள் இந்த மாதத்தை உமக்குள்ளே துவங்கிறதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. உங்க கிருபையின் கரங்களிலே எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம், சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தை என்னோடு கூட சேர்ந்து கர்த்த சமூகத்திலே சந்திக்கும்படியாக திருச்சபையிலே வந்திருக்கிற, இன்னும் ஆன்லைன் மூலமாக இந்த மாதத்திலே எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு பெரிய காரியங்களை நமக்கு கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை இந்த மாதம் கர்த்தர் நமக்கு நடப்பிப்பாராக. நான் இந்த மாதம் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் உங்களுக்காக புதிய புதிய வழிகளும் புதிய புதிய பாதைகளை கர்த்தர் உங்களுக்கு திறந்து ஒரு புதிய வியாபாரம், ஒரு புதிய வருமானம், ஒரு புதிய சமாதானம், ஒரு புதிய சுகம், ஒரு புதிய நீங்கள் காரியம் எதிர்பார்க்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு செய்வாராக. வாக்கு தத்தங்கள் நம்மை தேடி வரும்போது சில நேரத்திலே நமக்கு தகுதி கூட அது இருக்காது. நமக்கு வயசு இருக்காது, தகுதி இருக்காது, சூழ்நிலை சரியா இருக்காது, அதை நம்பக்கூடிய எந்த சாத்தியமுமே நமக்கு இருக்காது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கொடுக்கிற அந்த வாக்கு தத்தத்தை யார் விசுவாசிக்கிறார்களோ நிச்சயமாய் அவர்களுக்கு அது அப்படியே ஆமென்றும் ஆமேன் என்றும் நடக்கும். இதற்கு முன்பாக நீங்கள் விசுவாசித்தது, இப்பொழுது நீங்கள் விசுவாசித்து கொண்டிருக்கிறது, இனியும் நீங்கள் விசுவாசிக்க போகிறது, உங்களுக்கு நடக்கக்கூடிய சாத்தியங்களே இல்லைன்னாலும் அவருடைய வார்த்தையை நம்புகிறதுனால் அந்த வார்த்தை நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு விசேஷித்த சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு வர்ஷிக்க பண்ணுவாராக. இந்த மாதம் நல்ல வார்த்தைகளை கர்த்தர் உங்கள் காதுகளிலே கர்த்தர் கேட்க பண்ணுவாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள், இந்த மாதம் எந்த துக்க செய்திகளும் கர்த்தர் உங்களுடைய காதுகளிலே கேட்காதபடி நல்ல செய்திகளை கேட்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. இந்த மாதம் மருத்துவ செலவு எதுவுமே இல்லாமல் ஆண்டவர் உங்களை நேர்த்தியாய் நடத்துவாராக. வெகு நாட்கள் கட்ட முடியாமல் கிடக்கிற நிறைய பண உதவிகளை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு செய்து அதிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டு எடுப்பாராக. நம்புறவங்க எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஆமென், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் ரெண்டாக பிரிந்து விடும், எரிகோ தூளாக இடிந்து விடும், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவாய். ஹல்லேலூயா. நம்முடைய வேதத்தில் வந்து எதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இது சாத்தியமே இல்லை அப்படின்னு அவர்கள் பயந்து போனார்களோ அதை ஆண்டவர் ஒரு திரி அணைகிறது போல கர்த்தர் அணைத்தாராம். வேதம் சொல்கிறது, குதிரையையும் குதிரை வீரரையும் கர்த்தர் கடலிலே தள்ளினார். நமக்கு சில காரியங்கள் வந்து ரொம்ப பெருசா
மலையை போல நமக்கு தெரியும், ஆனா கர்த்தர் பார்வைக்கு அது என்னவென்னா ரொம்ப சாதாரணமானது. ஹல்லேலூயா. நான் வந்து ஒரு நாள் திருச்சபையில் ஜெபித்து கொண்டே இருக்கும் போது ஒரு ரெண்டு மூணு பேர் ஜெபிக்கிறதற்காக வந்தாங்க. அப்போ வந்து இரண்டு பேர் கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கிறதற்காக வந்தாங்க. அப்போ முதல்ல வந்த ஒரு அம்மா வந்து அப்படியே ரொம்ப ஏங்கி 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 அழுதாங்க, எனக்கு இந்த மாதிரி கடன் எப்படியாவதுலேருந்து விடுதலை ஆகணும் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ வந்து நான் வந்து ரொம்ப துக்கமாச்சுச்சா, இவ்வளோ கடனில் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே. அப்போ நான் கேட்டேன், அம்மா உங்களுக்கு வந்து எவ்வளோ கடன் இருக்குமா, எவ்வளோ கடன் இருக்கு? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, 2500 ரூபாய் 2500 ரூபாய் கடனுக்காக அவர்கள் எங்கிட்டயே 30 மணி நேரம் அழுதுருப்பாங்க. 2500 ரூபாய் கடன், 2500 ரூபாய். அப்போது எனக்கு வந்து அது 2500 ரூபாய் அப்படின்றது வந்து 2500 ரூபாய் தானே, ஏமா இதுக்கு இவ்வளோ பெரிய கவலைப்படுறீங்க அப்படின்னு மனசில் நினச்சாலும் சரி அவங்களுக்கு அது ரொம்ப பெருசு தானே. அப்படி ஜோம் பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தரித்திருக்கும் போது ஒருத்தர் வந்தார், சாதாரணமாக வந்து உள்ள வந்து அவரும் வந்து கடன் பிரச்சனைக்காக ஜோம் பண்ண சொன்னார். அப்போ வந்து நான் முடித்த உடனே கேட்டேன், உங்களுக்கு எவ்வளோ யா கடன் இருக்குது அப்படின்னு கேட்டேன். 18 கோடின்னு எவ்வளோ கடனாமா, 18 கோடி கடன் அப்படின்னாரு. ஐயோ எனக்கு வந்து அதை வந்து ஜீரணிக்கவே முடியல ஐயா, என்ன சொல்கிறீங்க 18 கோடி கடனை வச்சுட்டு எப்படி நீங்கள் இப்படி நடமாடுறீங்க, எப்படி வந்து தைரியமாக இருக்கிறீங்க அப்படின்னு. அப்பா அவர் சொன்னார், ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், ஆண்டவர் 3 பிஸ்னஸ் ஆசீர் வச்சுட்டார், போதும் பாஸ்டர் அந்த கடனை முடிச்சிடுவேன், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, என்னுடைய பிஸ்னஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் எப்படியாவது இதை பெருக பண்ணணும் அப்படின்னு. அப்போது சில மனிதர்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய கோடி பெருசாக இல்லை. நம்ம வந்து நம்மளை பார்த்து எப்போவுமே நம்ம எடை போட்டுறவே கூடாது. இப்போ நான் நம்புகிறேன், 18 கோடி இருக்கிற ஒரு கடன் இருக்கிற ஒரு மனிதர் அவ்வளோ தைரியமாய் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரிய கர்த்தர், எவ்வளோ பெரிய தேவன். அதனால் நான் நம்புகிறேன், நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை அவருக்கு ரொம்ப சின்ன பிரச்சனை. நான் நம்புகிறேன் இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு அதிலிருந்து பெரிய விடுதலையை கர்த்தர் தருவார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைக்கு முன்பாக நீ இந்த மாதம் சமபூமி ஆவாய். கரங்களை தட்டி அந்த பாடலை, இன்று கண்ட எகிப்தியனை நாங்கள் காண்பதே இல்லை, இன்று கண்ட துன்பம் இனி, எல்லாருடைய கரங்களையும் உற்சாகமாய் தட்டி நன்றி அப்பா. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை, இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பமே பாருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை ஆண்டோ வீடாதே, பாதம் கல்லில் இடராதே, வாதை உந்தன் கூடாரத்தை ஆண்டோ வீடாதே, பாதம் கல்லில் இடராதே, பாதம் கல்லில் இடராதே. ஒரு விஷயம் கூட கையம், இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பமே வருவா நம்பிக்கையோடு, இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பமே வருவதில்லை. செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து வீடும், செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து வீடும், ஏரிகோ தூளாக இடிந்து விழும், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவார், ஏரிகோ தூளாக இடிந்து விழும், கர்த்தரே தெய்வம் என்று கரங்களை மேல தட்டி. இன்று கண்ட எகிப்தியனை காண்பது நம்பிக்கையோடு, இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, நோய்கள் என்னை நெருங்குவதில்லை, பேய்கள் என்னை அணுகுவதில்லை,
நோய்கள் என்னை நெருங்குவதில்லை, பேய்கள் என்னை ஆளுவதில்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேல் விரோதமான கூரியும் இல்லை, விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேல் விரோதமான கூரியும் இல்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் நீ வாருவாதி சொல்லு, இன்று கண்ட துன்பம் நீ வாருவாதில்லை. மாலை நோறு கேடுவே, குன்றுகள் தவிடு பொடியாக்குவே, மாலைகள் மீதித்து நோறு கேடுவே, குன்றுகள் தவிடு பொடியாக்குவே. சேனைகளில் இருக்கும் போது மாந்தித சக்தி என்னை ஒன்றும் செய்யாதே, சேனைகளில் தேவன் என்னோடு இருக்கும் போது மாந்தித சக்திகள் என் ஒன்றும் கரங்களமால. இன்று கண்ட எகிப்தியனை காண்ப, இன்று கண்ட துன்பம் நீ நம்பிக்கையோடு, இன்று கண்ட துன்பம் இனி வருவார். திரும்ப திரும்ப நாங்கள் எல்லாரும் விசுவாசிக்கிறோம், வருவதில்லை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை சொல்லிக்கொண்டே. எல்லாரும் தேவ சமூகத்திலே அப்படியே எழும்பி நின்று, இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். ஆராதனை ஒரு விசை கூட சொல்லுவோம், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தி, இயேசு ராஜா எதற்கு பயமில்லையே, சொல்லுவோம் எல்லாரும் எதற்கும் பயம், கரங்கள் மேல தட்டி, எஸ் பிரேஸ் ஜீசஸ். கர்த்தருடைய மகிமை இந்த மாதம் முழுக்க எங்களை நடத்த போகிறதற்காய் சொல்லுவோம் ஆராதனை. சிறகுகளின் நிழல் என்னை அவர் மறைத்து, நன்றி அப்பா, என்றென்றும் தூயவரே, தூயவரே பாத்திரரே, தூயவரே பாடு முழு பலத்தோடு, நன்றி அப்பா, நன்றி ஆராதனை, ஓ ஆராதனை, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆயிரம் பதினாயிரம் பேர் எனக்கு விரோதமாய் வந்தாலும் அது என்னை அணுகவே அணுகாது. இந்த மாதம் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறது,
நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமே ஆராதனை. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உமக்காக தன்னுடைய தூதர்களை கட்டளை இடுகிற ஒரு நல்ல கர்த்தர், இந்த மாதம் நமக்கு ஒரு தூதனை கர்த்தர் கட்டளை இட மாட்டாரா? நமக்கு உதவியை பரலோகத்திலிருந்து அனுப்ப மாட்டாரா? இந்த மாதம் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மனிதனிடத்திலிருந்து உதவி அல்ல, பரலோகத்திலிருந்து ஒரு உதவி நம்மை தேடி வரப்போகிறது. கரங்களை தட்டி கொண்டே நன்றி ஆண்டவரே நன்றி. உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர் தாங்கிடுவார், உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார், பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்தி கைகளை மாலத்தை அடைக்காலம் போகவே சிறகுகளால் மூடுவார், அவசட்டையின் கீழ் அடைக்காலம் போகவே சிறகுகளால் கரங்களை தட்டி பாடிட்டே இருங்க. ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, ஆராதிக்கிறவங்க ஆராதிங்க. நன்றி அப்பா, தேவன் என் அடைக்கலம், என் கோட்டையும் மரணம் அவர், அவர் சத்தியம் பாரிசு கேடகுமா என் நம்பிக்கையும் அவரே, அவர் சத்தியம் பாரிசு கேடகம் என் நம்பிக்கையும் அவரே. இப்ப கைய மால சட்டையில் அடைக்கலம் புகழ் சிறகுகளால் மூடுவா, அவசட்டைக்கு சிறகுகளால் மூடுவா, அவசர் அவசட்டைக்கு ரத்தலரம் பதல அடைக்கலம் புகழ் சிறகுகளால். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், கர்த்தராகிய நான் உனக்கு முன்னே கடந்து போவேன். நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி நன்றி அப்பா, நல்ல கரங்களை தட்டி. இந்த வார்த்தையை நம்புறவங்க, அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க, ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா, முழு பலத்தோடு முழு பலத்தோடு நன்றி அப்பா. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே நான் விசுவாசிக்கும்படியாய் வைத்த ஒரு நல்ல வார்த்தை, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் நானும் நம்பும்படியாய் ஆண்டவர் வைத்த ஒரு நல்ல வார்த்தை, கர்த்தராகிய நான் உனக்கு முன்னே கடந்து போவேன். இந்த மாதம் உங்களுக்கு முன்பாக இருக்கிற சகல சூழ்நிலைகளிலும் நீங்கள் தனிமையாய் அல்ல, உங்களோடு கூட உங்களுக்கு முன்னே ஒருவர். இந்த மாதம் நீங்கள் நடப்பது வெறும் தரையிலே அல்ல, வெறும் செங்கடலுக்கு மேல் அல்ல, கர்த்தருடைய பாதத்திற்கு மேலே உங்களுக்கு முன்னே ஒருவர் நடந்து போகிறார். நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனைக்கு முன்பாக நீங்கள் தனியாக அல்ல, உங்களுக்கு முன்பாக இந்த மாதம் இயேசு கடந்து போகிறார். உங்கள் காலடிகள் அதன் மேல் வைக்கப்படுகிறது. நல்ல கரங்களை தட்டி நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன். நம்புறவங்க கைகளை உயர்த்தி நான் நம்புறேன் முழு பலத்தோடு. நீங்க எத்தனை நல்லவர் அப்பா, நான் உனக்கு முன்னே கடந்து போவேன். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே.
நன்றி ஆண்டவரே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு என்ன தருவே, முழு பலத்தோடு இதற்கு இடே. நன்றி ஆண்டவரே, நன்றி, இதற்கு என்ன தருவே. எத்தனையோ பேர் என்ன சபித்து ஒதுக்கும் போதெல்லாம் அவர் என்ன என்ன பண்ணார்னா, அவர் பிளஸ் பண்ணார், அவர் என்ன ஆசீர்வதித்தார். நிறைய பேர் என்னை சபித்தார்கள், என்னை சபித்தார்கள், என்னை சபித்தார்கள், ஆனா அவர் என்ன என்ன பண்ணார்னா, ஆசீர்வதித்தார். இந்த மாதம் ஒரு பெரிய சூழ்நிலைக்கு முன்பாக நின்று எனக்கு இந்த செங்கடலை எப்படி கடக்கிறதுன்னு தெரியல பாஸ்டர், இந்த யோர்தானை நான் எப்படி தாண்டுவேன்னு எனக்கு தெரியல பாஸ்டர், எனக்கு முன்பாக எந்த வழியும் தெரியல, எனக்கு முன்பாக எந்த பாதையுமே எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு முன்னே கடந்து போவேன், நான் உனக்கு முன்பே கடந்து போவேன். கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகும்போது நம்முடைய கண்கள் தெளிவடையும், உங்க கால்கள் எடுத்து வைக்கப்படுகிற இடம் பள்ளத்தாக்கா இருந்தாலும், செங்கடலா இருந்தாலும், யோர்தானா இருந்தாலும், நீங்கள் அதிலே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே ஒருவருடைய காலடி அதற்கு மேல் இருப்பதனால் நீங்கள் அந்த இடத்திலே மூழ்கி போக மாட்டீர்கள், விழுந்து போக மாட்டீர்கள். நம்புறவங்க நல்ல கரங்களை, முழு பலத்தோட கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனையே முன்னேறி செல்வாத பலத்தை நீ தந்த தீருக்கரம் என்னை தாங்கி, எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் முன்னேறி செல்வதற்கு கர்த்த நல்லவ பலத்தை நீ தந்ததினால், ஏ சோ முழு பலத்தோடு சத்தம் உயர்த்தி, எஸ், உங்க சத்தம் கர்த்த சமூகத்துல போய் எட்டட்டும். இன்னொரு விஷயம் சொல்லு, எதிர்க்கிறவர்களுக்கு முன்பாக, தள்ளினவர்களுக்கு முன்பாக, இந்த மாதம் எனக்காக ஒரு பந்தி ஆயத்தப்படுகிறது, என் பிள்ளைகளுக்காக ஒரு பந்தி ஆயத்தப்படுகிறது, எங்கள் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு
எங்கள் பாத்திரம் இந்த மாதம் நிரம்பி வழிய போகிறது. இந்த மாதம் பிரமிக்கத்தக்க அதிசயம் எங்கள் கண்கள் காண போகிறது. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் பந்தியாயத்தி அன்பாக கனம் பண்ணுவே. எதிர்க்கிறவர் தள்ளினவர் மாத்தியே ஆண்டவரே பந்தியாயத்தி அன்பாக கனம் பண். இப்ப கைகளை வேந்து இயேசுவே இன்னும் கொஞ்சம் பலமா சத்தமாய் மின்னலை போல விழுவான. திரும்ப திரும்ப இயேசுவே தகப்பனே, இந்த மாதத்தினுடைய இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை மனதார் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் நீர் முன்குறித்த மாதம், நீர் ஆசீர்வதிக்கிற மாதமாய் எங்களுக்கு அமைய நல்ல செய்திகள் எங்கள் காதுகளிலே கேட்கட்டும். எங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பலவானுடைய வில்லை முறித்து, ஈட்டியை முறித்து எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவதற்கு இப்பொழுது உம்முடைய மகிமையான அபிஷேகத்தை ஒவ்வொருவர் மேலும் வைப்பதற்காக. ஓ ஹல்லேலூயா. கரத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தவும். இந்த மாதத்தை துவங்க பண்ணின கர்த்தர் வெற்றியாக முடிக்க பண்ணுவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். எல்லாம் உங்க கரத்திலே உண்டானது. நிறங்களை ஆச்சரியமாய் நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். ஆமேன். ஹலேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹலேலூயா சொல்லுங்க. இந்த நல்ல காலை வேளையிலே என்னோடு கூட சேர்ந்து இந்த மாதத்தினுடைய இந்த பிறப்பின் நாளை என்னோடு கூட சேர்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிற உங்களை மீண்டுமாக நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் இந்த மாதத்திலே ஒரு பெரிய அற்புதங்களை நம்முடைய கண்கள் காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்வாராக. ஹலேலூயா. இந்த மாதத்திலே அதிகமாய் கர்த்தரை ஆராதிப்பதற்காக நீங்கள் நிறைய நேரங்களை ஒதுக்க வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கண்டிப்பாக ஒரு 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 தொடுதல் என்று ஒன்று உங்களுக்கு வேணும். அப்படியே கர்த்தருடைய பிரசன்னம் வந்து உங்களை தொடணும். ஒருவேளை அந்த தொடுதல் உங்களுக்குள்ளே இன்னும் வரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் வந்து ஆண்டவரை ருசிக்கலை அப்படின்னு அர்த்தம். அந்த தொடுதல் வந்தால் உங்களுக்குள்ள மகிழ்ச்சி வந்துடும். அந்த தொடுதல் வந்தால் உங்களுக்குள்ள அழுக வந்துடும். அந்த தொடுதல் வந்தால் உங்களை அறியாமலே நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் ரொம்ப பெருசாக தெரியாது. ஆனால் அந்த தொடுதல் வந்து சாதாரணமாக வந்து இந்த மாதிரி ஓ எல்லாரோடையும் சேர்ந்து ஜபிக்கிறதுனாலையோ கை தட்டுறதுனாலையோ மட்டும் வந்துடாது. நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் ஆண்டவரை நெருங்கும் போது தான் அது வரும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் இந்த மாதம் வந்து அந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க. அந்த தொடுதல் வந்தால் தான் நன்மை தீமை என்னன்றதை நீங்கள் அறிய முடியும். நம்முடைய பிள்ளைகளை ஏன் ஜெபம் பண்ணுங்க, ஏன் ஆராதிங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களால நன்மை எது தீமை எது அப்படின்னு
கண்டுபிடிக்கவே முடியாது. யார் அதை கண்டுபிடிக்க முடியும்னா, அந்த ஆண்டவருடைய தொடுதல் வர்றவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். யார் பேசுகிறா, நமக்கு பேசுகிறவங்க யார், நல்லவங்களா கெட்டவங்களா, இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா, இதெல்லாம் அந்த தொடுதல் வரும்போது இருக்கும். சில அடிக்ஷன் இருக்கு பாருங்களேன், அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனம் கூட எப்போ நம்மளை விட்டு போகும் அப்படின்னா, அந்த பிரசன்னம் வந்து நம்மளை தொடும்போது தான் அந்த அடிமைத்தனம் வெளியே போகும். இல்லை அப்படின்னா தலகீழ நின்னாலும் சில அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரவே முடியாது. பாருங்க, முடா குடிகாரங்களா இருக்கிறாங்க, அந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு எவ்வளவு முயற்சி எடுக்கிறாங்க தெரியுமா? குடிக்கிற எல்லாருமே நாங்கள் வந்து குடிக்கணுன்ற இன்ட்ரெஸ்டோடெல்லாம் குடிக்கிறது இல்லை. இந்த குடிக்கிறது அவங்களுக்கு சந்தோஷமாலாம் இல்லை, அந்த நேரத்தில் ஏதோ அவங்க குடிச்சுக்கிறாங்களே தவிர, அடுத்த நிமிஷம் அவங்க இருதயம் வந்தால் அவ்வளோ பாதிக்குது. ஐயோ நான் குடிச்சிட்டேனே, இன்னைக்கும் நான் குடிச்சிட்டேனே அப்படின்னு பாதிக்குது. ஆனால் அவங்களால நிறைய பேரால் வரவே முடியல. லட்சக்கணக்கான பணம் செலவு பழிச்சதுக்கு அப்புறம் கூட வர முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அந்த தொடுதலை அவங்க இன்னும் உணரலை. ஆனால் நம்ம திருச்சபையிலே எத்தனையோ ஆண்கள் வந்து அவ்வளவு ஸ்மோக்கிங், அவ்வளோ சிகரெட் அடிமை. அவங்களுடைய ரூமை திறந்தால் பேச்சுலர் ரூமில் சிகரெட் துண்டாக கிடக்கும். ஆனால் ஒரே நாள் ஆண்டவருடைய தொடுதல், அதுக்கப்புறம் திரும்பி கூட அவங்க பார்த்ததில்லை. அப்போது அந்த தொடுதல் வருவதற்காக நீங்கள் நிறைய பாடி, சத்தம் போட்டு ஜோம் பண்ணி, நிறைய பைபிளை நீங்கள் வாசிக்கணும். பொதுவாகவே சில குடும்ப சம்பந்தமான பிசாசுகள் வந்து அதனுடைய டைஅப்பு, அதனுடைய தொடுதல் வந்து நிறைய பேருக்குள்ளே இருக்கும். நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே வந்து பரிசுத்த குடும்பத்தில் பிறந்தவர்களோ இல்லைன்னா வம்சாவளியாய் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களோ இல்லை. நிறைய பேர் விக்கிரகங்களுக்கு முன்பாக நிற்கிறாரு. நிறைய பேர் சாத்தானுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை மட்டும் இல்லை, சன்னதிகளை கூட நிறைய பேர் ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்போது அந்த தொடுதல் வந்து நிறைய பேருக்கு கண்டினியூ ஆகும். ஆனால் அதை நீங்கள் முறிக்கணும், அதை நீங்கள் உடைக்கணும். அதனுடைய தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இது எப்போ மாறும்னா, நீங்கள் ஆராதிக்கும் போது மட்டும்தான் மாறும், வேற எப்பவுமே இது மாற முடியாது. அதனால தான் நீங்கள் வந்து நிறைய ஆராதனையில் கலந்துக்குங்க. பொதுவாக அந்த மாதிரி வந்து ஸ்பிரிட் அட்டாக் அப்படின்னா, பிசாசுனுடைய அந்த அட்டாக் இருக்கிறத வந்து நம்ம வந்து ஈஸியாக உங்களால் ஆராதிக்க முடியாது. ஆராதிக்கும் போது கஷ்டமாக இருக்கும், ஆராதிக்கும் போது தூக்கம் வரும், களைப்பாக இருக்கும், கொட்டாவியாக வரும், இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ். இந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்போது அந்த விறகு வந்து பச்சை விறகாக இருக்குது. இது எரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஆராதனையிலெல்லாம் கலந்துக்கணும், நிறைய பேரோட சேர்ந்து ஆராதிக்கணும். இந்த மாதிரி வரும்போது கை தட்டி ஆராதிக்கும் போது சத்தம் போட்டு பாடணும், அப்படியே தொண்டை அந்த இதெல்லாம் உடைகிற அளவுக்கு சத்தம் போட்டு. இப்படி ஆண்டவரை தேடும்போது உள்ளுக்குள்ளே சத்துருவால் என்ன பண்ண முடியாதுன்னா, இருக்க முடியாது. அதை ஆனால் ரியாக்ட் பண்ணும். வெளியே போகும்போது அந்த மாதிரி உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்கும், காலையில் எந்திரிக்க விடாது, சர்ச்சுக்கு வர தோணாது. ஆனால் நீங்கள் ஒரே பிடிவாதமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, இல்லை எழும்பியா ஆகணும், நான் எந்திரிப்பேன், நான் இதிலிருந்து விடுதலை பெறுவேன் அப்படின்னு ஒரு இந்த மாதம் ஒரு தீர்மானத்தோடு கடந்து போங்க. சில நேரங்களில் வந்து நம்ம பலவீனமாக இருக்கும்போது ஜெபிக்காத இருக்கிறவங்களுக்கு கூட பிசாசு பிடிக்கும். நம்முடைய முன்னோர்களுடைய உடன்படிக்கை மட்டும் கிடையாது, சில நேரத்தில் வந்து பலவீனமான சில சரீரத்தில் சத்துரு புகுந்துருவான், சிலருடைய வார்த்தையில் புகுந்துருவான். அப்படின்னா நெகட்டிவாகவே பேசிட்டு இருப்பாங்க. பாருங்கள், நான் செத்துருவேன், நான் தற்கொலை பண்ணிக்குவேன், நான் ரயில் ரோட்டில் விழுந்து சாவேன், இந்த மாதிரி நெகட்டிவாக பேச பேச சில நேரத்தில் பிசாசு வந்து அந்த நெகட்டிவாக பேசுகிறவங்களுக்குள்ளே வந்துடும். அது இதெல்லாம் வந்து நம்ம திறக்கிற வழி. ஒரு வழி நம்ம முன்னோருடைய ஆராதனை, இன்னொரு வழி நம்ம வாயினுடைய அறிக்கை, இன்னொரு வழி பாவம் அசுத்த காரியத்தை செய்கிறது, இன்னொரு வழி விக்கிரக ஆராதனை. இப்படி பிசாசு நமக்குள்ள வர்றதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது, நிறைய. அதனால தான் கர்த்தர் சொல்றார், அவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திருகிறான். அதனால சத்துருக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க, இடம் கொடுக்காதீங்க.
இடம் கொடுத்தாதான் அவன் உள்ளுக்குள்ள வருவான். அப்போ நம்ம நிறைய தெரிஞ்சும் தெரியாமலும் பிசாசுக்கு இடம் கொடுக்கணும். இதுக்கு நிறைய சம்பவங்கள் எனக்கு முன்னாடி இருக்குது, பட் அது நமக்கு நேரம் இல்லை அதை சொல்ல. அதனால இந்த மாதம் ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்னா உங்க தொடுதலை நான் உணரணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள், கைகளை அப்படியே மேலே உயர்த்தி சொல்லுங்க, உங்களுடைய தொடுதலை நான் உணரணும், உங்க பிரசன்னத்தை நான் உணரணும், உங்க அன்புல நான் இந்த மாதம் மூழ்கணும். எல்லாரும் முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதத்தை எனக்கு விசேஷமாக்கி கொடுக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மாதம் உங்க பிரசன்னத்துல நான் அழணும், இந்த மாதம் உங்களுடைய பிரசன்னத்துல நான் சந்தோஷப்படணும், இந்த மாதம் உங்களுடைய பிரசன்னம் என்னை தொடுகிறத நான் உணரணும். ஆண்டவரே சொல்லுங்க, அப்பா நான் வந்து உங்க சமூகத்துல நிக்கணும், நான் சத்தம் போட்டு ஆராதிக்கணும். நான் ஆராதிக்கும் போது எரிகோ கோட்டைகள் எல்லாம் அப்படியே இடிந்து விழுகிறத என்னுடைய கண்கள் பார்க்கணும். ஆமென். என்னுடைய வாயை அந்த துதியினால நீங்க நிரப்புங்க தகப்பனே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஒரு ஒரு தீர்மானம் மட்டும் எடுத்துக்குங்க, ஒரு ஒரு சின்ன ஒரு பொருத்தனையை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இது சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், பொருத்தனைகள் உமக்காக செலுத்தப்படும். ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து சில தீர்மானங்களை நீங்க எடுக்கணும், அதுதான் நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அந்த வழியை நமக்கு கொடுக்கும். அப்பதான் நம்ம ஜெபிக்க வைக்கும் அந்த தீர்மானம். அப்படி அது எல்லாருமே எடுக்கணும். இந்த மாதம் ஒரு தீர்மானம் நீங்க எடுங்க. ஒன்றும் பெரிய கஷ்டமானது ஒன்றும் இல்லை. மொபைல் மூலமாகவோ டிவி மூலமாகவோ ஏதோ ஒரு நல்ல பாடல் ஆராதனையை ஒரு 100 டைம் கேட்டு அதோட சேர்ந்து நான் பாடுவேன். சரி, 100 டைம் ஒரு நாள்ன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் ஒரு 10 டைம் 10 டைம்ஸ். இப்போ வந்து 30 நாள் இருக்கு அப்படின்னா 30 நாட்களும் 30 பாடல். அந்த பாட்டை வந்து ஏதாவது ஒன்றில் போட்டு விட்டு அதோட சேர்ந்து ஒரு 10 டைம் வந்து நல்ல தொடுதலோட முழு மனதோட அந்த வார்த்தையை வந்து அப்படியே உச்சரிக்கும் போதே அந்த ஃபீலோட உச்சரிக்கணும். ஆமாம், இன்னைக்கு சிலர் வந்து பாடுவாங்க, ஆனால் ஆண்டவர் சொல்லுவார் நீங்கள் இங்கே இருக்கீங்க ஆனால் உங்கள் உதடுகள் துதிக்குது, உங்களுடைய இருதயமும் எங்கேயோ இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது, முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோட ஆண்டவர் மேல அன்பு செலுத்தும். அப்படியே ஃபுல்லா மனசு முழுக்க அந்த அர்த்தத்தை புரிஞ்சு நீங்க பாடுங்க. இந்த மாதம் நான் நம்புறேன் சத்ருவனுடைய பிடியிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார், செய்வனையிலிருந்து விடுதலை தருவார், பரம்பரையாய் அழுத்தி கொண்டிருக்கிற அந்த சாபத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார். ஆண்டவர் இந்த மாதம் அந்த தொடுதலை நம்ம எல்லாருமே கண்டிப்பாய் உணர்வோம். நீங்கள் சங்கீதம் 66:14, என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். அப்போ ஏதாவது ஒரு தீர்மானத்தை நம்ம எடுத்தாதான் நம்ம பிழைப்போம். பாருங்க, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே என்னுடைய பாசம்மாவுடைய வாழ்க்கையிலே வந்து நாங்கள் வந்து திருமணமாகி இத்தனை வருடங்களாயும் ஒரு நாள் கூட கசப்போட இருந்ததில்லைன்னு நான் நிறைய இடத்துல நான் சாட்சி சொல்லுவேன். ஆனால் இந்த சாட்சி சொல்லுவதற்கு ஒரு ஒரு தீர்மானம் இருக்குது, ஒரு பொருத்தனை இருக்குது. என்ன பொருத்தனைனா, கல்யாணமான அந்த நாளில் எடுத்த ஒரு பொருத்தனை, ஆண்டவரே எந்த சமாதான குறைவாக இருந்தாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒப்புரவாயிருவோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தோம். அந்த தீர்மானம் தான் அப்படின்னா, படுக்க போகிறதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் சாரி கேட்காம நாங்கள் படுக்க போக மாட்டோம். இந்த பொருத்தனை எடுத்ததுனால கசப்பாக இருக்கும், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எப்படி இறங்கி போகிறது அப்படின்னு தோணும். ஆனால் இப்போ கண்ணுக்கு முன்னாடி எது வந்து நிற்கும் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு முன்னாடி நீ பொருத்தனை பண்ணியிருக்கல்ல, ஆண்டவருக்கு முன்னாடி தீர்மானம் எடுத்திருக்கல்ல, போ. அப்போ கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. அப்ப அந்த தீர்மானம் முன்னாடி நிக்குது, அந்த உடன்படிக்கை முன்னாடி நிக்குது. கர்த்தருக்கு முன்னாடி நீ வாக்கு கொடுத்துருக்கல்ல அப்படின்னு சொல்லும் போது, சாரிம்மா இல்ல சாரிப்பா, ஆமா யாருக்காகனா கர்த்தருக்கு முன்னாடி பண்ணின உடன்படிக்கை. அப்போ நீங்க பொருத்தனை எடுத்தாதான் நீங்க செய்வீங்க. ஏதாவது ஒரு பொருத்தனை எடுங்க,
பாஸ்டர் பொருத்தனை எடுத்து நிறைவேற்றாம போனா அது சாபமா முடிஞ்சிரும்ல, அது குறைவா முடியும்ல. நான் நம்புறேன், நீங்க ஏன் அதுக்கு கவலைப்படுறீங்க? பொருத்தனைகளை நிறைவேற்றுவதற்கு பலன் கொடுக்கிறவர் கர்த்தர். ஆண்டவர் உங்களுக்கு அந்த பலனை இந்த மாதம் நிச்சயம் கட்டளையிடுவார். எடுத்த உடனே ரொம்ப பெருசா எடுக்காதீங்க, அப்படியே கொஞ்சம் சின்னதா உங்களுடைய திராணிக்கு தகுந்தது மாதிரி கூட நீங்க வந்து அந்த பொருத்தனைகளை எடுக்கலாம். சிலர் வந்து நீதிமொழிகள் 20:25 பரிசுத்தமானதை விழுங்குறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும் அப்படின்னு நினைச்சு சிலர் இந்த வாக்கு தத்துவத்தை வச்சு பொருத்தனையே, இந்த வார்த்தையை வச்சு பொருத்தனையே எடுக்க மாட்டாங்க. ஆனா பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். இந்த மாதம் கைகளை உயர்த்தி ஏதோ ஒரு பொருத்தனை எடுங்க பார்க்கலாம். உங்க மனசுல ஏதோ ஒரு பொருத்தனை எடுங்க. ஆன்லைன்ல இருக்கிறவர்களா இருக்கலாம், இங்க இருக்கிறவங்க, ஏதோ ஒரு பொருத்தனை. நான் சொன்ன அந்த 10 அந்த ஒரு பாட்டை 10 டைம் கேட்டு ஆராதிப்பேன். இல்லைனா இந்த மாதம் ஏதாவது பைபிள்ல இருக்கிற ஒரு புத்தகம் முழுவதையும் நான் பொருத்தனை எடுப்பேன். இந்த மாதம் முழங்கால நிப்பேன். இந்த மாதம் ஆண்டவர் வெறும் தரையில முழங்கால நிப்பேன். இந்த மாதம் ஒரு பைபிளை முழங்கால நின்று வாசிப்பேன். இந்த மாதம் 12 பேருக்கு சுவிசேஷம் சொல்லுவேன். ஏதாவது ஒன்று. நன்றியப்பா, நன்றியப்பா. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற இந்த பொருத்தனையை அங்கீகரிப்பீராக. இந்த மாதம் டெய்லி அதிகாலையில நான், ஹாலேலூயா, நான் அதிகாலையில எழும்பி நிற்பேன். ஆமென். நாகும் 1:15 சொல்லுகிறது, இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். நல்ல கரங்களை தட்டி பொருத்தனைகளை செலுத்துகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, அவன் சங்கரிக்கப்பட்டான். ஆமேன். இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நல்ல வாக்குத்தத்தத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். வேதத்தை அப்படியே திறந்து உபாகமம் 31:8 எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். உபாகமம் 31:8 இன்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நல்ல வாக்குத்தத்த வசனம். சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்னன்னா, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள், எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த மாதம் ஒருவேளை உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறதற்கு சொந்தங்களோ நண்பர்களோ உறவினர்களோ ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதம் தான் எனக்கு முன்பாக பெரிய டார்கெட் இருக்குது. இந்த மாதம் தான் நான் ஒரு பெரிய பிரச்சனையை நான் சந்திக்க போகிறேன். இந்த மாதம் யாராவது ஒருத்தர் எனக்கு துணையாய் நின்றால் நல்லா இருக்கும், யாராவது ஒருத்தர் எனக்கு வழி காமிச்சா நல்லா இருக்கும். ஆனா யாருமே இல்லைன்னு வந்திருக்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு முன்னே கடந்து போவேன். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் கடந்து போக போகிறார். தேவன் கடந்து போகும்போது உங்களுக்கு முன்பாக நிற்க போகிறவன் யார்? ஆமேன். கைகளை உயர்த்தி எல்லாரும் இந்த வார்த்தையை, எத்தனை பேர் விசுவாசிக்க போகிறீர்கள், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ஆண்டவரே உமக்கு முன்பாக நிற்கிறேன்,
நீர் எனக்கு முன்பாய் கடந்து போகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தையை தம்முடைய ஜனங்களுக்கு நிலைவரமாய் கத்த தருகிறார். ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முன்பாக கடந்து போகும்போது வேதம் சொல்லுகிறது, நமக்காக பாதைகளை அவர் திறப்பார். ஆண்டவர் நமக்கு முன்பாக போகும்போது என்ன நடக்கும் என்றால், நமக்கு முன்பாக அடைக்கப்பட்ட பாதைகள் அது திறக்கும். இந்த மாதம் நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு முன்பாய் கடந்து போகும்போது உங்களுக்காய் புதிய புதிய வாசல்கள் திறக்கப்படும். கர்த்தர் போகிற இடத்திலே அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். உங்களுக்கு புதிய பாதை இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் காட்டுவார். நான் நம்புகிறேன், பாதையை காட்டுகிறவர் மட்டுமல்ல, பாதையை நமக்காக அமைக்கிற கர்த்தராயிருக்கிறார். பாதையே இல்லாத இடத்திலே கர்த்தர் முன்பாய் கடந்து போகும்போது நமக்காக பாதைகள் அமையும். இந்த ரெண்டு காரியத்தை நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் எனக்கு முன்பாக போகும்போது எனக்கு பாதை அவர் காட்டுவார். சில நேரங்களிலே நிறைய பேர் திக்கு தெரியாமல் நிற்பார்கள். அப்படியே கண்களுக்கு முன்பாக எந்த பாதையை செலக்ட் பண்றது, எதுல நடப்பது, எந்த தீர்மானம் எடுப்பது என்று சிலருக்கு தெரியாது. ஆனால் நான் நம்புறேன், இந்த மாதம் நமக்கு முன்பாய் கடந்து போகிற கர்த்தர் அவர் முன்னாடி ஒரு வழியை கர்த்தர் வச்சுட்டே போறாரு, காலடியை வச்சுட்டே போறாரு. நீங்க இந்த மாதம் ஆண்டவருடைய நடத்துதலை நேரடியாக நீங்க பார்க்க போறீங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க, நமக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கர்த்தர் இந்த மாதம் இருக்க போகிறார். உங்களை வழி நடத்துகிற பலர் உங்களை பாதி வழியிலே விட்டு போனாலும் இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு முன்பாக ஒரு பாத அடிகளை நீங்கள் பார்ப்பீர்கள், ஒரு வழிகளை பார்ப்பீர்கள். ஆண்டவரே உங்களுக்கு முடிவுகளை எடுக்க கர்த்தர் ஒரு ஞானத்தை தருவார். ஆமேன் சொல்லுங்கள். இதுவரையிலும் பதட்டமாய், இதுவரையிலையும் பயமாய், இதுவரையிலையும் ஒரு அவ்விசுவாசத்தோடு செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படின்னு ஆசுலேஷன் எல்லாம் மாற்றி மாற்றி யோசிச்ச நிறைய பிள்ளைகளுக்கு இந்த மாதம் கர்த்தர் உறுதியாய் ஒரு யோசனையை எடுக்க கர்த்தர் பலன் தருவார். உங்க மனசு உறுதிப்படுத்தப்படும், இதுதான் என்னுடைய வழி, இதுதான் என்னுடைய எதிர்காலம், இதுதான் என்னுடைய பாதை, இதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு இந்த மாதத்துல அப்படியே நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கிற நிறைய பேரை கர்த்தர் இந்த மாதம் ஊர்ஜிதப்படுத்த போகிறார், ஸ்ட்ராங் பண்ண போகிறார். நீங்க இதுதான் அப்படின்னு டிசைட் பண்ண போறீங்க. காரணம் என்னவென்றால், இதுவரையிலும் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக மறைந்திருந்த அந்த இடத்துல கர்த்தருடைய பாதபடிகள் முன்பாக கடந்து போகும். அப்படி கரங்களை தட்டி கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் முன்பாய் கர்த்தர் கடந்து போவார். ஆமென். வேதத்துல ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் கேட்டு பார்த்தீர்களானால் அவர்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் கடந்து போனார். யோசேப்பை தன்னுடைய தகப்பனாரிடத்திலிருந்து பிரித்து, தன்னுடைய குடும்பத்திலிருந்து பிரித்து அந்நிய தேசத்திற்கு போகும்போது அவனுடைய தகப்பனாருக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது, தனக்கு முன்பாக யார் இருக்கிறா எப்படி போ எதுவுமே தெரியாது. ஆனா ஆண்டவர் அவனுக்கு முன்னாடி கடந்து போய் போத்திபாருடைய வீட்டை ஆயத்தப்படுத்தினார், சிறைச்சாலை தலைவனை ஆயத்தப்படுத்தினார், பார்வோனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். அந்த தேவன்தான் நீங்களும் நானும் விசுவாசிக்கிற ஆண்டவர். என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலையிலே யார், நான் ஒரு அநாதையை போல ஒரு தனிமையாய் இந்த இடத்துல பிரயாணம் பண்ண போறேன், என்ன நடக்குமோ என்ன ஆகுமோன்னு உங்க இருதயம் தத்தளித்து கொண்டிருக்குமானால் கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், இல்லை அந்த பிரச்சனைக்கு முன்னாடி, நீ போகிறதுக்கு முன்னாடி நாங்க கடந்து போவேன். அந்த மனுஷனுக்கு முன்னாடி நீ கடந்து போகிறதுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போவார்.
ஒரு சில இடங்களில் தூதன கத்தர் அனுப்புகிறார், சில இடங்களில் அவரே இறங்கி வந்து உங்களுக்கு முன்னாடியே, அதுதான் கத்தர் சொல்கிறார், நான் உனக்கு முன்பாக கடந்து போய் பாதையை நான் ஆயத்தப்படுத்துவேன். கத்தர் நமக்காக சகலத்தையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த மாதம் நீங்க அதை பார்க்க போறீங்க. அங்க அந்த பிரச்சனைக்கு முன்னாடி போய் நிற்கும் போது அங்க ஒரு காரியம் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும். அது ஏற்கனவே ஒருவர் உங்களுக்காக செய்து முடித்திருப்பார். நீங்க அது ஒரு பெரிய விதமான சந்திக்கணும்னு போற அந்த காரியத்துல நான் நம்புறேன், அது உங்க கண்களுக்கு முன்பாக சுலபமா காணப்படும், ரொம்ப ஈஸியா காணப்படும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு முன்பாய் கடந்து போன கர்த்தர் அதை உங்களுக்காக 90% கர்த்தர் முடித்திருப்பார். நல்ல கரங்களை தட்டி நல்லவர், ஆமேன் சொல்லுவோம். நம்முடைய தேவன் நமக்காக 90% செஞ்சுட்டு ஒரு 10% நம்ம பண்ணினா போதும்னு செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவர்? அவர் ஒரு நல்ல தகப்பன் நம்முடைய கர்த்தர். நம்புறீர்களா இல்லையா? நம்ம பாருங்க, நிறைய இடங்களிலே நான் பார்த்துருக்குறேன், இந்த பிள்ளைகளெல்லாம் தகப்பனார் வந்து ஏதாவது பொருளை தூக்கும்போது, தாயார் ஏதாவது பொருளை தூக்கும்போது கேட்பாங்க, நான் வேணா எடுத்துக்கிட்டுமா, என் தலையில் வேணா வைக்கிறீங்களா, என் தோளில் வைக்கிறீங்களா? அப்போது நிறைய பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எப்பா இது ரொம்ப பெரிய பாரம், இது உன்னால் தூக்க முடியாது. இல்லை இல்லை நான் தூக்குறேன் அப்படின்னு பிள்ளைங்க வந்து நின்னாலும், சரி நான் லைட்டாக தூக்கிக்கிறேன், நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக தூக்கு. ஆனால் உண்மையிலேயே தகப்பனாருக்கு தான் ரொம்ப அதிகமான வெயிட் இருக்குமே தவிர, பிள்ளை லைட்டாக தான் பிடிச்சிருப்பான். ஆனால் முடிச்சுட்டு வந்தோடனே அந்த பிள்ளை சொல்லும், நான் தூக்கி போட்டேன். அது வேற. ஆனால் தகப்பனார் பிள்ளை மேலே வைக்கும்போது 90% அந்த வெயிட்டை அவர் எடுத்துக்கொண்டு 10% தான் யாருக்கு கொடுப்பார் அப்படின்னா, பிள்ளைக்கு கொடுப்பார். ஆமேன். நான் ஒரு நாள் வந்து வீட்டில் நான் குடியிருக்கும் போது ஒரு விஷ பூச்சி, ஒரு பெரிய ரொம்ப விஷம் நிறைஞ்ச ஒரு பாம்பு வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு. அப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஒருத்தர் வந்து நான் வந்து அடிக்கிறேன்னு வைங்களேன், அடித்து முடித்ததுக்கு பிறகு சின்ன பையன் வந்து அதை சும்மா செத்து போன அதை போய் 2 அடிச்சுட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணும்போது, நான் அடித்தேன், நான் அடித்தேன். அப்போ நான் கேட்டேன், நீயா படித்த, யாருப்பா அடித்தது? அப்போது அதுக்கப்புறம், நீங்கள் தான் அடிச்சிங்க, நான் வாழை ஆடிட்டு இருந்தேன்ல, அப்போ அடித்தேன்ல. அப்போ வந்து நான் நம்புகிறேன், முன்னாடி கேட்டால் கூட நம்ம அதை கொடுத்துருக்க மாட்டோம். நான் நம்புகிறேன், அவ்வளோ அன்புள்ள தகப்பன் தான், நீங்களும் நான் நேசிக்கிற தகப்பன். இந்த மாதம் உங்களுடைய சுமைகள் லெகுவாக போகிறது, உங்களுடைய பாரங்கள், நான் இந்த பலிபடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த மாதம் உங்களுடைய பாரம் ரொம்ப லெகுவாக போகிறது. நீங்கள் யோர்தானை ரொம்ப சுலபமாக கடக்க போகிறீங்க. நீங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பிரச்சனையை ரொம்ப ஈஸியாக கடக்க போகிறீங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களை உண்டாக்கினவரும் உங்களை சிருஷ்டித்தவருமாகிய கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு முன்பாக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். உங்களுக்கு முன்பாக நிற்கிற அந்த சூழ்நிலையை சுலபமாய் கடக்க போகிறீர்கள். தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, தானியேலை சிங்க கெபிக்கு போடுவதற்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சிங்கங்களுடைய வாயை கட்டி போடுவதற்கு ஏற்கனவே சிங்க கெபிக்குள்ளே கர்த்தர் போயிருந்தார். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பொறாமையினால் எந்த காரியத்தை உங்களுக்கு விரோதமாய் செய்தாலும், ஐயோ இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்கிறாங்களே, எல்லாரும் சேர்ந்து எனக்கு விரோதமாக நிற்கிறாங்களே, எனக்கு உதவி செய்வ, எனக்கு பேசுவதற்கு யாருமே இல்லையா? தானியேலுக்காக பேசணும்னு நினைச்ச மனுஷனால கூட பேச முடியல. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு, நீங்க வேலை செய்யற இடத்துலயோ குடியிருக்கிற இடத்துலயோ பெரிய பிரச்சனையை நீங்க சந்திக்கலாம், உங்களுக்காக பேசுவதற்கு கூட யாருமே இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் தானியேலுக்கு முன்பாய் சிங்க கெபிக்கு கடந்து போனார்.
அந்த கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு முன்று கடந்து போய் சிங்கங்களுடைய வாயை கட்டுவேன், உனக்கு விரதமாய் பேசாதபடிக்கு, ஹாலேலூயா, உன்னை அந்த பிரச்சனை தீண்டாதபடிக்கு. கைகளை தட்டும் போதே அந்த அபிஷேகம் கடந்து வருகிறது. அந்த மகிமை, அந்த மகிமை, அந்த மகிமை, அந்த மகிமை, ஹாலேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை 7 மடங்கு அக்னி சூளையிலே போடுவதற்காக ஆயத்தமானார்கள். வேதம் சொல்லுகிறது அங்கே 3 பேரை அந்த தீச்சூளைக்குள்ள போடுகிறாங்க. அவங்க கொஞ்ச நேரம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே தீ ரொம்ப பெருசா எரியும் போது உள்ள நடக்கிறது கண்ணாடி மாதிரி தெரியும். அப்போ உள்ள அவங்க வந்து பார்க்கறாங்க, பார்க்கும்போது 3 பேர் அப்படியே உலாவிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொருத்தர் சொல்றாரு, 3 பேர் இல்ல, இன்னொருத்தர் அங்க உலாவுகிறார், 4வது உலாவுகிறவருடைய சாயல் தேவ தேவனுக்கு, தேவனுக்கு. இந்த மாதம் நீங்கள் சந்திக்க போகிற அக்னி சூளையிலே ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்காக அந்த இடத்திலே இருக்கிறதுனாலே நீங்கள் போடப்படுவது ஒருவர், ஆனா அங்க நிற்க போகிறது 2 பேரு. உங்களோடு கூட கர்த்தர் இருக்க போகிறார். கரங்களை தட்டி நம்பிக்கொண்டே விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு முன்னே, கர்த்தருக்கு உங்களுக்கு முன்னே கடந்து போவார். மனுஷனுடைய சிபாரிசிய தேடி போக வேண்டியது இல்லை. என் கூட வாங்க வாங்க வாங்கன்னு வலுக்கட்டாயமா நீங்க இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வராததுனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த மகா பெரிய வல்லமை உள்ள தேவன் தானியேலுக்கு முன்பாய் போனது போல இதோ உனக்கு முன்பாய் கடந்து போகிறார். உனக்கு முன்பாக நிற்கிற கோலியாத் எம்மாத்திரம் நல்ல ஜெபித்து கொண்டே இந்த மாதம் அந்த அற்புதத்தை அம்மா உங்க கண்ணால நீங்க பாப்பீங்க. உங்களோட இருக்கிற புயம் பெரிய புயம் என்கிறது நீங்க பாப்பீங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கிற இயேசு பெரியவராய் நிற்க போகிறார். ஒரு 10 டைம் கைய மேல உயர்த்தி, கர்த்தர் எனக்கு முன்னே கடந்து போகிறார், எனக்கு முன்பாக இருக்கிற அந்த பெரிய டார்கெட்டுக்கு முன்னாடி இயேசு எனக்கு முன்னாடி கடந்து போகிறார். தகப்பனே, தனியாக எதிர்கொள்வதற்கு எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, தனியாக சந்திப்பதற்கு எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, தனியாக சந்திப்பதற்கு நான் எம்மாத்திரம். இதற்கு முன்பாக இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் தனியாக போனது இல்லை, நான் தனியாக பிரயாணம் பண்ணினதில்லை. இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஆண்டவர், இவ்வளோ பெரிய டார்கெட்டை எனக்கு முன்பாக பார்த்ததே இல்லை. எனக்கு முன்பாக மலையை போல் இருக்கிறது, பெரிய பர்வதத்தை போல் இருக்கிறது. எப்படி இதை எதிர்கொள்ள போகிறேன், எப்படி இதை மேற்கொள்ள போகிறேன், எப்படி இதை தாண்ட போகிறேன்? ஆனால் இன்று இந்த மாதத்திலே நீர் கொடுத்த வார்த்தையை 100% நான் நம்புகிறேன். நீர் எனக்கு முன்னே கடந்து போவீரே, ஆனால் எனக்கு முன்னே கடந்து போவீரானால் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், அதில் நான் தோற்று போக மாட்டேன். இப்போ பாஸ்டரோட சேர்ந்து நான் ஜோம் பண்ணுறேன், ஜோம் பண்ண நிறைய பேர் மேலே கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அபிஷேகம் இப்பொழுதே உணர போறீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவா, நான் எதுனால் விசேஷித்தவன்? நீர் என்னோடு கூட வருகிறதுனால் அல்லவா? சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு முன்னாடி நீங்க போங்கப்பா, இந்த சூழ்நிலையில எனக்கு முன்னாடி போங்கப்பா. ஆண்டவரே, தாவீதுக்கு முன்பாய் கடந்து போனீரே, அவ்வளோ பெரிய கோலியாத்துக்கு ஜெயத்தை கொடுத்தீரே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு முன்பாய் நீர் கடந்து போய், அனனியாவே, உன்னிடத்தில் ஒருவன் வருவான், அது என்னுடைய பிள்ளை, அது அநேகருக்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொன்னது போல எனக்காக தீர்க்க தரிசிகளை எழுப்புகிற கர்த்தர். ஹாலேலூயா! நன்றி ஆண்டவரே, நன்றி தேவா. நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன்.
மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. கரங்களை தட்டி இந்த பாட்டை பாடுங்க பார்க்கலாம். ஆமே. இந்த வருஷத்துல இந்த மாதம் மிக முக்கியமான மாதம், இந்த மாதம் மிக முக்கியமான மாதம். கர்த்தர் மீண்டும் ஒரு விசை நிலைப்படுத்துகிறார், நான் உனக்கு முன்னே கடந்து போவேன். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வருடம் முடிகிறதற்கு முன்பாக, உங்களுக்கு முன்பாக கடந்து போகிற கர்த்தர் உங்களுக்காக பாதையை காட்டுகிறவர் மட்டுமல்ல, பாதைகளை கர்த்தர் அமைக்க போகிறார். புதிய புதிய பாதைகள் உங்களுக்காக அமைய போகிறது. புதிய பிசினஸ் நம்புங்க, நம்புங்க. எனக்கு தகுதி இல்லை, நான் நம்புறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை கட்ட பகலில் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை கட்ட பகலில் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வரு, அது போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க பகலும். அன்பான தேவன் என்னோடு வரு, அது போதும் என் வாழ்வில். கைகளும் தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா. நான் யோசிப்பவன் எதினா, இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. ஒரு மூணு பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி போவாருன்னு சொல்லு. உங்க பிள்ளைக்கு முன்னாடி போவாருன்னு சொல்லுங்க. உங்க பிரச்சனைக்கு முன்னாடி போவாருன்னு சொல்லுங்க. உங்க தேவைக்கு முன்னாடி போவாருன்னு சொல்லுங்க. சொல்லுங்க உங்க சவாலுக்கு முன்னாடி போவாருன்னு சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. உங்களுக்கு மனசுல வர்றதெல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். ஆமென். நான் உனக்கு முன்னே கடந்து போவேன். ஹல்லேலூயா. ஒரு மூன்று காரியத்தை வேகமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு முன்பாய் கடந்து போகும்போது என்ன நடக்கும் அப்படின்றதை குறித்து நம்ம வந்து வேதத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். அப்படின்னா ஆண்டவர் வந்து இது மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கொடுக்குற வாக்குத்தத்தம், நான் உனக்கு முன்னே கடந்து போவேன். அப்போது மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் முன்பாக ஆண்டவர் கடந்து போகும்போது என்ன நடக்குது அப்படின்றதை குறித்து நான் தியானித்த போது, நம்பர் ஒன், யாத்திராகமம் 33 அதிகாரத்தினுடைய 19 வசனத்தை வாசிக்கலாமா? யாத்திராகமம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 33 19 வசனம், 33 அதிகாரத்தினுடைய 19 வசனத்தை வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிப்போம். அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உமக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். 34 அதிகாரத்தினுடைய 8-9 வசனத்தை கூட வாசிக்கலாம். மோசே தீவிரமாய் தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருளி இருக்க வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமங்களையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும். ஆமேன்.
நீங்க 20:33:20 நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது. நல்லா கவனிங்க, இந்த ரெண்டு அதிகாரத்தையும் வாசிப்பீர்களே, ஆனால் தேவனுடைய மனுஷனாகிய மோசே ஆண்டவரிடத்துல ஒரு விருப்பத்தை அவன் தெரிவிக்கிறான். ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கணும், ஆண்டவரே உங்க முகத்தை பார்க்கணும், ஆண்டவரே உங்க சத்தத்தை இதுக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கிறேன், தீர்க்க தரசிகளை கொண்டு நீர் பேசினதை கேட்டிருக்கிறேன், ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசை அப்படின்னா, எப்படியாவது நான் உங்களை பார்க்கணும். அது ரொம்ப கடினமானதுன்னு எனக்கு தெரியும், நான் அதுக்கு ஒண்ணுமே தகுதி இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு ஒரு விருப்பம், எனக்கு ஒரு ஆசை, நான் உங்களை பார்க்கணும்னு. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனுக்கு முன்பாக அப்படியே கடந்து போகும்போது மோசே தன்னை பார்க்கும்படி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. நம்பர் ஒன், முதலாவதாக நமக்கு முன்னே கடந்து போகிற கர்த்தருடைய முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, தேவன் உங்களுக்கு முன்பாய் கடந்து போகும்போது உங்கள் விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள், நான் தீர்க்க தரிசனமான இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், உங்களுடைய விருப்பம் ஒருவேளை ரொம்ப கடினமானதா இருக்கலாம், உங்களுடைய விருப்பங்களை யாருமே நிறைவேற்றுவதற்கு முன் வராதவர்களாய் இருக்கலாம். நீ ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய முடியுமா, அதெல்லாம் நடக்குமா? முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுறது போல நீ ஆசைப்படுற, அப்போ உங்களுடைய விருப்பங்கள் நிறைய பேருடைய பார்வைக்கு அற்பமாய் தெரியலாம். நீ இதெல்லாம் பண்ண மாட்ட, நீ இதெல்லாம் வாங்க மாட்ட, நீ இதெல்லாம் செய்ய மாட்ட, நீ இதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நமக்கு முன்னே கடந்து போகிற ஆண்டவர் நமக்கு செய்கிற பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா, நான் நம்புறேன் இயேசு நம்முடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். இந்த மாதம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும், நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்கு ஆக கடவது. உங்க பிள்ளையை குறித்து உங்களுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறவர், ஆமேன் சொல்லுங்கள். உங்க பிள்ளையை குறித்து நீங்கள் என்ன விருப்பப்படுகிறீர்களோ, இன்றைக்கு ஏருக்கு மாறாய் நடந்தாலும், ஏட்டிக்கு பூட்டியா நடந்தாலும், நான் நம்புறேன் கர்த்தரிடத்துல விசுவாசிங்க, இந்த வாக்கு தத்தத்தை நம்புங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்னே கடந்து போவீரானால் நாங்கள் விருப்பப்படுகிறதை, நாங்கள் விரும்புகிறதை எனக்காக செய்கிற கர்த்தர். நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி, இந்த மாதம் மோசே கர்த்தருடைய மகிமையை கண்டது போல நாமும் கண்டிப்பாக அவருடைய மகிமையை காண்போம். சத்தமாய் ஆமே, நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன், என் தேவன் என்னுடைய ஆசையை நிறைவேற்றுகிற கர்த்தர். பேதுரு ஆண்டவர் செங்கடலே நடந்து வரும்போது பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நீரே ஆனால் நான் நடந்து வரட்டுமா அப்படின்னா, விருப்பம். அங்க இருக்கிற அத்தனை பேரும் அவனை கிண்டல் பண்ணி இருப்பாங்க, உனக்கு ஆசைக்கு ஒரு அளவே இல்லையா, அவர் கர்த்தர், அவர் வருவார், நீ சாதாரணமான மனுஷன், நீ எல்லாம் நடக்க முடியுமா, அதெல்லாம் கனவுல கூட நினைக்கலாமா, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியாடா அப்படின்னு எல்லாம் கூட சொல்லியிருக்கலாம். ஆனா நான் நம்புறேன் ஆண்டவர் அவனுடைய விருப்பத்தை அப்படியே நிறைவேற்றினார். ஆண்டவர் சொல்றார், நீ நடந்து வா அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் நம்புறேன் இந்த மாதம் ஆண்டவர் இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு தெளிவாய் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவர் கடந்து போகும்போது என் விருப்பங்கள் என் ஆசைகள் நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. திருச்சபையை குறித்த விருப்பங்கள் நிறைவேறும், குடும்பத்தை குறித்த விருப்பங்கள் நிறைவேறும், உங்கள் எதிர்காலத்தை குறித்த விருப்பங்கள் நிறைவேறும், உங்களுடைய வீட்டை குறித்த விருப்பங்கள், ஆமேன் சொல்லுங்கள், கண்டிப்பாக நிறைவேறும். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர் அல்லவா? அந்த விருப்பத்தை உங்களுக்குள்ளே வைத்தவர் கர்த்தர், அந்த வாஞ்சையை உங்களுக்குள்ளே வைத்தவர் கர்த்தர், அவர் கைவிட்டு விடுவாரா? நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர். இந்த மாதம் நீங்க தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணணும், என் ஆசைய நிறைவேற்றுங்கப்பா,
இங்க இருக்கிற நிறைய பேருக்கு என்ன ஆசை, பணம் சம்பாதிக்கணும், நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசை எல்லாம் நிறைய பேருக்கு குறைவு. ஆனா உங்களுக்குள்ள ஒரே ஒரு ஆசை இருக்கு, இந்த மாத ஆண்டவரை நான் ரொம்ப நேசிக்கணும், நான் நிறைய ஊழியம் செய்யணும், நான் நிறைய ஜெபிக்கணும், என் பிள்ளைங்க ஆண்டவருக்கு சாட்சியா மாறணும். இதுதானே உங்க விருப்பம், இதுதானே உங்க ஆசை. மோசே விருப்பப்பட்டதும் இதுதான். மோசே வந்து என்னை இன்னும் தலைவனாக்குங்க, இன்னும் கோடிய தாங்க அப்படின்னு எல்லாம் ஜெபம் பண்ணல, உங்க மகிமையை பார்க்கணும் ஆண்டவரேன்னு சொன்னேன். விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாரா? ஹல்லேலூயா! அவருடைய நாமத்திற்காக எதை நீங்க கேட்டாலும் அதை நிச்சயம் அவருடைய நாம மகிமைக்காக கர்த்தர் தருவார். நீங்க கேட்டிருக்கிற வீடு கர்த்தருடைய நாம மகிமைக்காக, நீங்க கேட்டிருக்கிற குழந்தை கர்த்தருடைய நாம மகிமைக்காக, நீங்க கேட்டிருக்கிற உயர்வு ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக. கர்த்தர் சொல்றாரு, என் நாமத்தின் மகிமைக்காக நீ கேட்டது எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நிச்சயமாய் நீ நினைப்பதற்கும் வேண்டி கொள்ளுவதற்கும் நல்ல கரங்களை மேல தட்டி கர்த்தரை ஆமென், தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. நம்பர் டூ, இரண்டாவதாக வேகமாய் வாசித்து நான் முடிக்கிறேன். நீங்கள் யாத்திராகமம் 11 அதிகாரத்தினுடைய 3 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 11 அதிகாரத்தினுடைய 3 வசனத்தை வாசிக்கும் போது, அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்குள்ளே எகிப்தியரின் கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்தார். பார்வோனுடைய ஊழியக்காரரின் மோசே என்பவன் எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். ஆமேன் சொல்லுங்க. நம்பர் டூ, இரண்டாவதாக மோசேக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போகும்போது ரெண்டாவது இந்த மோசேக்கு ஒரு அற்புதம் நடக்குது. என்ன அப்படின்னா, எல்லாருடைய கண்களிலையும் அவனுக்கு தயவை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? நான் நம்புறேன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களில் தயவு கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல. அதே போல பார்வோன் வந்து பார்வோனுடைய கண்ணில் தயவு கிடைக்கிறது பெரிய பெரிய விஷயம், கடினமான இது இருதயம், பெரிய கடினம். 10 வாதையில 9 வாதைக்கு அவனுடைய இருதயம் இணங்கவே இல்லை. பேன் வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் போது இருதயம் இழகுன மாதிரி, சரி சரிப்பா சரிப்பா ஜோம் பண்ணுப்பா அப்படின்றான். அடுத்த நிமிஷம் பார்த்தீங்க அவனுடைய இருதயம் கடினப்படுது. ஒவ்வொன்றுக்கும் கல் மலை வந்த உடனே சரிப்பா சரிப்பான், திருப்பி கடினப்படுது. அடிக்கடி கடினமான இருதயம் தான் பார்வோனுடைய இருதயம். ஆனால் இங்கே ஒன்று நடக்குது, மோசைக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போனதுனால எல்லாருடைய கண்களிலையும் மோசைக்கு என்ன கிடைத்தது என்றால் தயவை கட்டளையிட்டார். நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, சீக்கிரமாய் அநேகருடைய கண்களில் ஆண்டவர் உங்களுக்கு தயவை கர்த்தர் கட்டளை இடுவார். நீங்கள் போய் நிற்கிற அதிகாரிக்கு முன்பாக ஒரு தயவு உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஆமேன் சொல்லுங்க, நம்புவேன். அந்த பெரிய நபருக்கு முன்பாக தயவை கர்த்தர் கட்டளை இடுவார். எப்பேற்பட்ட கடினமான இருதயமாக இருந்தாலும் உங்களுக்காக அந்த இருதயம் திறக்கப்படும். உங்களை பார்த்த உடனே அந்த இருதயத்தில் ஒரு சந்தோஷம் வரும். அப்படிப்பட்ட முக பாவனையை கர்த்தர் உங்களுக்கு தருவார், அப்படிப்பட்ட வாயின் வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார், அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் எங்கே போய் நின்னாலும் கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாய் உங்களுக்கு தயவை கட்டளையிடுவார். நம்முடைய தேவன் நமக்கு முன்பாக எதற்கு கடந்து போகிறார்னா, எனக்கு தயவை கொடுக்கும்படியாய் தேவன் எனக்கு முன்னே கடந்து போகிறார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யாத்திராகமம் 8 அதிகாரத்தினுடைய 23 வசனத்தை வாசிக்க போகிறோம். 8:23 வசனத்தை வாசிக்கலாம். என் ஜனங்களும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன், இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன், இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
நம்பர் த்ரீ, மூன்றாவதாக மோசைக்கு முன்பாய் கடந்து போன ஆண்டவர் அவனுக்கு செய்கிற மூன்றாவது அதிசயம், வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். ஆமே, நம்புகிறீர்களா? இந்த மாதம் நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களை வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். உங்களுக்கு முன்பாய் கடந்து போகிற கர்த்தர், எத்தனை பேர் உங்களுக்கு முன்பாக சவாலான ஆட்களாக இருந்தாலும் ஞானமான ஆட்களாக இருந்தாலும் அவர்களுக்கு முன்பாக நீங்கள் குறைந்தவர்களைப் போல தெரிந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு வித்தியாசத்தை கட்டளை இடுவேன். கையை உயர்த்தி நான் நம்புகிற ஆண்டவரே, எனக்கு ஒரு வித்தியாசம் உண்டாகும். சொந்தங்களுக்கு நடுவே கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். இந்த திருச்சபையில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்க போகிறார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்க போகிறார். உங்கள் குடும்பத்தில் நடக்கிற நல்ல நிகழ்ச்சியை வச்சு அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நல்ல கரங்களை தட்டி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்பொழுது அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாயிருக்கும். நீங்கள் கடந்து போகிற அந்த பிரச்சனையிலே அவர்கள் போவதற்கும் நீங்கள் போவதற்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் கட்டளை இடுவார். ஆமேன். மூன்று காரியத்தை ஆண்டவர் பேசினாரு, சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் ஒன், ஆண்டவர் நமக்கு முன்பாய் போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, என்னுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தர் நமக்கு முன்பாய் கடந்து போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, கர்த்தர் தயவு கிடைக்கும். ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் த்ரீ, கர்த்தர் நமக்கு முன்பாய் கடந்து போகும்போது நமக்கு கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு போவார். ஸோ நான் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் கடந்து போய் மாறாவின் நீரை தேனாக மாற்றுவார். ஏனென்றால் நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். ஆமேன் சொல்லுங்கள். இந்த மாதம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முன்பு கர்த்தர் கடந்து போக போகிறார். எல்லாரும் அப்படியே எழுமி நின்று அந்த பாடலை பாடிக்கொண்டே, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், நீர் என்னோடு கூட வருகிறதுனால், எனக்கு முன்னே நீர் கடந்து போகிறதுனால், தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை தட்டி இந்த பாடலை எல்லாரும் பாடி, வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் என் கூடவே வருது. அந்த மரம் எனக்கு முன்பாக இருக்கிற மாறாவை தேனாக மாற்றப் போகிறது. கரங்களை எல்லாரும் உற்சாகமாய் தட்டி, நன்றி ஆண்டவரே. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு கூட, கைய மேல் மாறாவின் நீரை தேனாக என்னோடு, மாறாவின் நீரை தேனாக என்ன சத்தமா பாடுங்க. தேவா தேவா காலினால் விசேஷித்தம் ராஜா காலினும் சிப்பம் தேவான சிப்பினோடு வருவதினா, எதினா இது எதினா நிரன்னோடு வருவதி. பாடுவோ, தாகம் கொண்ட தேவ ஜனம் மானம் பார்க்கு, ஆவல் கொண்ட கண்மல தாகம் கொண்ட தேவஜனம் மானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலை கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் தேவந்தி சந்தோஷம் நான் காணுவேன், என் ஏக்கம் எல்லாம் என் தேவந்தி சந்தோஷம் நான் காணுவேன். இப்ப கைகள மாலை சொல்லோ கிருபை
போவேன். இந்த கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு முன்னாடி கடந்து போகிற கர்த்தர், உங்களுக்கு முன்பாய் கடந்து போகிற கர்த்தர். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. பர்வதங்கள் மெழுகு போல உருகட்டும். ஓ, மேக சம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்டப்பாக கூடவே வருது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்டப்பாக கூட. இப்ப சொல்லும், அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வரும், அது போதும் என்பா. கரங்களை தட்டி அபிஷேகத்தில் நிறைய. தேங்க்யூ ஜீசஸ். அந்நிய வாசைகளிலே பேசி பலத்தோடு, பெரிய பலத்தோடு. ஓராவின் நீரை தேராஜ என்னே என்னோடு. நான் உனக்கு முன்னே கடந்து போவேன். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், நான் உனக்கு முன்னே கடந்து போவேன். கர்த்தர் முன்பாக கடந்து போய் கோலியாத்தை ஜெயித்தது போல, கர்த்தர் முன்பாக கடந்து போய் யோசேப்பனுடைய தேவைகளை சந்தித்தது போல, கர்த்தர் முன்பாக கடந்து போய் அக்கினி சூளைக்கு தப்புவித்தது போல, கர்த்தர் முன்பாய் கடந்து போய் சிங்க கெபிக்கு தப்புவித்தது போல, இன்றைக்கு இஸ்ரவேலின் ஜெயபலமான ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு முன்னே கடந்து போய் தடைகளை நீக்கி வழிகளை உனக்காக உண்டாக்கி, வழிகளை உனக்காக ஆயத்தப்படுத்தி, உன்னை ஆச்சரியமாய் நான் நடத்துவேன். இந்த மாதம் நீ தனியாக இல்லை. இந்த மாதம் உன்னுடைய ஓட்டத்திலே நீ தனியாக இல்லை. நான் உனக்கு முன்னே கடந்து போகிறேன். நீ காலடி எடுத்து வைக்கிறது வெறுமையான இடத்திலே அல்ல, தண்ணீரிலே அல்ல, வெறும் அக்கினியிலே அல்ல. என்னுடைய காலடிக்கு மேல் உன் காலடி இருப்பதனால் இந்த மாதம் நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி கர்த்தரை, Thank you Jesus. உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் நீர் வாக்கு கொடுத்தபடியே அந்த வார்த்தையை எங்களுக்காகவும், எங்கள் பிள்ளைகளுக்காகவும், எங்கள் குடும்பத்திற்காகவும், இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்காகவும், இந்த திருச்சபையிலே எத்தனை உதவிகளை செய்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்படியே ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கட்டும். இந்த மாதம் எங்களுடைய பெரிய தேவை சந்திக்கப்பட போகிறதற்காக நன்றி. வரப்போகிற 11ஆம் தேதி அடுத்த மாதம் நடப்போகிற ஆண்டவரே, அந்த 12 மணி நேர எழுப்புதல் ஜபத்திற்கு தேவைகள் இந்த மாதம் சந்திக்கப்பட போகிறதற்காய் நன்றி. உங்களுக்கு சித்தமாக இருந்தால் இந்த மாதம் ஏசி ஒர்க்கை நாங்கள் ஆரம்பித்து அதை ஃபினிஷ் பண்ண போகிறதற்காய், அதனுடைய தேவைகள் சந்திக்கப்பட போகிறதற்காய் நன்றி அப்பா. வருகிற மாதம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ஆண்டவரே இந்த டெடிக்கேஷன் நடைபெறும் போது முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை மிகவும் பெரியதாக இருக்கிறதை எங்களுடைய கண்கள் காணட்டும். இந்த மாதம் கடனாக நாங்கள் செலுத்த வேண்டிய எல்லா பணங்களையும் செலுத்துவதற்கு பரலோகத்தின் தேவன் வானத்தை எங்களுக்கு திறப்பிராக. உடைய பிள்ளை எல்லாம் உடைய கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். உடைய கைகளுக்காக ஜெபித்து நான் முடிக்க போகிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த கரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த கரம் யார் முன்னாடியும் இந்த மாதம் கையேந்தி நிற்கக்கூடாது. இந்த மாதம் ஆண்டவரே இந்த கை ஆசீர்வதிக்கப்படணும். இந்த கை அப்படியே நிரம்பி வழியணும். இந்த கை நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த கை அநேகம் பேருக்கு உதவி செய்கிற அளவு. கர்த்தர் இந்த கையை பலப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி. இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்.
அந்நியன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், பண்ணுகிற பிரயாணம், இவை எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் பிள்ளைகளோடு நிலைவரமாய் தங்கியிருப்பதாக. இந்த மாதம் கெட்ட செய்திகளை கேட்கக்கூடாது, துர்ச்செய்திகளை கேட்கக்கூடாது. எங்கள் காதுகளை குளிர பண்ணுகிற நல்ல செய்திகள் கேட்கப்படட்டும். இந்த மாதம் நான் கரையம் பண்ணினேன், இந்த மாதம் பத்திரங்களுக்கு கையெழுத்து போடப்பட்டது, இந்த மாதம் கடன் பிரச்சனைக்கு தீர்வு உண்டானது, நெடுநாள் காத்திருக்கிற புத்திர பாக்கியம் இந்த மாதம் கர்த்தர் எனக்கு கட்டளை இட்டார், திருமண உறவை கர்த்தர் கட்டளை இட்டார். ஹல்லேலூயா! இந்த ஜபத்தில் இருக்கிற பிள்ளைகள் என்ன ஜப குறிப்போடு இருக்கிறார்களோ அப்படியே நடக்கட்டும். இந்த நாளிலே வியாதியாய் மருத்துவமனையிலே இருக்கிற, வீடுகளிலே படுத்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிறோம், ஆசீர்வதியும். திருமண நாள், பிறந்த நாள் காண்கிறவர்களை இந்த மாதம் ஆசீர்வதியும். இந்த ஊழியத்திற்காய் உழைக்கிற, கொடுக்கிற, தசம பாகங்களிலே உண்மையாயிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து காக்க கடவதாக. உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் பலிபீடத்திலிருந்து உம்முடைய நாமத்தை கொண்டு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த திராட்சை செடிகளை இந்த மாதம் நினைத்தருளும் ஆண்டவரே, இந்த திராட்சை செடியை இந்த மாதம் நினைத்தருளும் ஆண்டவரே, இந்த திராட்சை செடிகளை இந்த மாதம் நினைத்தருளும் ஆண்டவரே. இந்த வருஷத்திலே இந்த மாதம் மறக்க முடியாத சாட்சி சொல்லுகிற ஒரு மாதமாய் அமையட்டும். கரங்களிலே தாழ்த்துகிறோம், இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஹலேலூயா! கைகளை உயர்த்தி ஹலேலூயா, சத்தமா ஹலேலூயா! ஆண்டவர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு முன்ன கர்த்தர் கடந்து போவாராக.